இனி வேற ஒரு சுவிசேஷம் உங்களை 1 6 வாசி உங்களை கிறிஸ்துவின் அன் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரே அழைத்தவரே மீட்டு கொண்டு வந்தவரே நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு அப்படி இவ்வளவு சீக்கிரமா விட்டு விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு வேறொரு சுவிசேஷம் அது உண்மைதான் என்னுடைய சுவிசேஷம் ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னோ திருவிருந்தில இருக்கப்படாதுன்னோ சுத்திகரிப்பில இருக்கப்படாதுன்னோ இல்ல கம்பல்சரி மஸ்ட் இதெல்லாம் செய்யணும்னு தான் சொல்லியிருக்கேன் இதுதான் என்னுடைய உபதேசம் இதுதான் இயேசுவின் உபதேசம் உங்களுக்கு வேற உபதேசம் கிடைச்சிருக்கு ஒண்ணே இல்லை என் இருதயத்தை ஆண்டவர் அறிவார் அதனால இந்த ஆராதனைக்கு போகலி ஒண்ணே இல்லை வேற சுவிசேஷம் இல்லையே இவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவரை விட்டு பின்வாங்க ஆண்டவருடைய அன்பை விட்டு பின்வாங்க உங்க இருதயத்தை கொள்ளையிட்டவன் யா காட்டுக்கழுதைய போல தன்னிச்சையாக திரிய விட்டவன் யா வேதம் சொல்லுது காட்டுக்கழுதையை தன்னிச்சையா விட்டவன் யா காட்டுக்கழுதைய போல தன்னிச்சையா நீதிமொழிகள் என்ன நினைக்க யோகுலியா எங்கேயோ ஒன்று இருக்கு ஆமே விட்டவன் யார் இந்த உபதேசத்தை உங்களுக்கு தந்தவன் யாருன்னு அறியணும் பாசி ஆறாவது வசனத்தை உங்களை உங்களில் கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரே இயேசுவின் கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட உங்க நீங்க நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு இவ்வளவு சீக்கிரமாய் இயேசுவின் சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷத்தை வேறொரு சுவிசேஷத்தை கேட்க மனதாய் போனது யாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்துக்கு மாறாய் நடக்க சொன்னது யாரு வாசிங்க பாப்போம் ஆறாவது வசனத்தை ஒருக்கா கூட அது எனக்கு எத்தனை தடவை படிச்சாலும் மனசுக்கு மனசை விட்டு அங்கிட்ட அப்புறம் போக விடல உங்களை 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 கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரே இப்படி இயேசு அத உங்களை அப்பாய கிருபையினால ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்து தப்பித்து கொள்ளவாக அழைத்தவரை தெரிந்து கொள்ளப்பட்டவரை இவ்வளவு சீக்கிரம் விட்டு தேவனுடைய சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு காது கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை வாசிங்க நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வேறொரு சுவிசேஷம் இல்லையே வேறொரு சுவிசேஷம் இல்லையே இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல இனி ஆறு வாசி எத்தனை வாசித்தான் யாழு இனி எட்டையும் வாசித்து ஒன்பதையும் வாசித்தான் இதுதான் இருக்கு ஒன்பதுல மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே நான் கற்று தந்த உபதேசத்தை தவிர வேதத்துல வேற என்ன இருந்தா என்ன கொண்டு வாருங்க நான் அதையும் கூட சொல்லி தாரேன் ஆமேன் ஆமேன் ஆராதனை வராம உங்க சொந்த காரியத்தை செய்யலான்னு பைபிள் எழுதியிருந்தா கொண்டு வாருங்க நான் அப்படியே பிரசங்கம் பண்றேன் பைபிள் அதை காணலையே பைபிள் அதை என்ன செய்யல நான் காணலையே ஹாலேலூயா 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 கலாத்தியர் 5 அதிகாரம் 7-12 வாசிங்க நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நன்றா ஓடுங்க நல்லா ஓடுங்க அதுல ஒரு குறையும் இல்ல எப்படி நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக ஒரு கூட வாசியாத நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நீங்க நன்றாதான் ஓடுங்க என்ன வாசி சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் உங்களுக்கு தடை செய்தவன் யார் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது இப்படிப்பட்ட உபதேசத்தை இப்படிப்பட்ட ஆவிய உங்களுக்கு அனுப்பி தந்து உங்களுக்கு உபதேசம் தந்தவங்க யாருன்னு எனக்கு அறியணும் கொஞ்சம் அறியணும் ஆமே ஹாலேலூயா வாசி இந்த போதனை இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல உங்களை தெரிந்து கொண்டவரால் உண்டானது அல்ல புளிப்புள்ள கொஞ்சமாவானது இப்படி கொஞ்சம் ஆராதனையை முடக்கிறது இந்த கொஞ்சம் நம்ம ராபோஜனத்தை முடக்கிறது கொஞ்சம் பாவம் இந்த இப்படிப்பட்ட காரியம் செய்கிறது உன் வாழ்க்கை அத்திரியும் கெடுத்து போடும் வாழ்க்கை அத்திரியும் என்ன செய்யும் கெடுத்து போடும் கொஞ்சமா அத்திரி மாவை உப்ப வைக்கிறது போல உங்களுடைய கொஞ்சம் வேறு உபதேசத்தை ஆலோசனையை நீங்கள் சுயமா சுயநிதியில எடுப்பீர்களானால் உங்க சரீரம் அத்தனையும் கெடுத்து போடும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அத்தனையும் பரலோகமே கிடைக்காம போயிடும் பாசி அடுத்தது
புளிப்புள்ள கொஞ்சமாவானது பிசைந்த மாவனத்தை உப்பு பண்ணும் நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் வேறு விதமாய் சிந்திப்பீளோ சிந்திச்சாலும் சரி சிந்திச்சாத வழி போனாலும் சரி சொல்ல சொன்னது அப்படியே வள்ளி புள்ளி தவறாம ஒரு ஒரு இது கூட குரல் கேட்க கேட்க நேற்று தந்த வெளிப்பாட ஒன்று கூட நான் மறைக்காமல் சொல்லிட்டு இருக்கேன். ஆமே ஆமே. இது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுக்குற கிருபை. ஆமே. இது என்னுடைய அழைப்பு, இது என்னுடைய அழைப்பு, இது என்னுடைய அழைப்பினுடைய ரகசியம். இது வாசி பத்தாவது வசனத்தை. நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் யோசிக்கிறேன். நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். அவர் பாருங்க, உங்களுக்கு இந்த உபதேசத்தை தந்த நான் நினைச்சேன் வேற ஒரு மனுஷன் தந்திருக்க மாட்டான், பிசாசு தந்தது. காரணம் வேற ஒரு சுவிசேஷத்தெல்லாம் கேட்கறதெல்லாம் பிள்ளைகள் ஒரு 199 இல்லை 90% ஆகுது நிறுத்தியிருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வேற ஒரு உபதேசம் அல்ல, பிசாசு. இந்த பிசாசு தான் ஆண்டவர் சொல்லியாரு ஆக்கினை தீர்ப்பு அடைவான். அப்ப கலங்கப்படுத்தின அவனுக்கே இந்த ஆக்கின தீர்ப்பு, இல்ல வேற ஒரு ஊழியக்காரனா இருக்கணும் சுவிசேஷம் சின்னவனா இருக்கோ அவனுக்கு அந்த ஆக்கின தீர்ப்புனா, இதுக்கு கிரியைக்கு விட்டு கொடுத்த உனக்கு என்ன ஆக்கின தீர்ப்பு? யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். புத்தி கட்ட கழுதையை போல, புத்தி இல்லாத மிருகத்தை போல இருக்கக்கூடாது, புகார் அறிவுள்ள மனுஷனை போல இருக்கணும். வாசி 11. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் உலகத்துக்குரிய காரியத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அவசியம் இல்லை, பவுல் அழகா சொல்லுகிறார். சகோதரரே, இதுவரைக்கும் நாம் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு நான் துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. உங்களை கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். உங்களை இப்படியெல்லாம் செய்ய உங்க மனைவி சொன்னா, இல்ல உங்க புருஷன் சொன்னா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, இனி ஒரு ஊழியக்காரன் சொன்னா, இல்ல பிசாசு சொன்னா, அவன் தரிப்புண்டு போறது நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறான். ஆமென். ஹாலேலூயா. உபாகம் 4:1-7 வர சீக்கிரம் சீக்கிரம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும், நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து நீங்கள் சுகமாய் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும், சுதந்திர பரலோகத்தில் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நீங்கள் கை கொள்வதற்கு ஒரு சில கட்டளையை நான் தந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளணும். 1-7 வரை அதுதான் கருத்து. 3வது வசனத்தை ஒரு வாசித்து முடியும். பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதர் எல்லாம் 5வது வசனம் 6வது வசனத்துல எழுதி இருக்கு. இப்படிப்பட்டவங்களுக்கு வருகிற துன்பத்தை நீங்க கண்டிருக்கிறீங்க. பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திற்கு ஒப்பான பரலோகத்துக்கு போய் நீங்கள் பிரவேசித்து அங்கே இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு வாழ்வதற்காக ஆண்டவர் செய்து தந்திருக்கிற கட்டளையை கீழ்ப்படிந்தே ஆகணும்.